வாசிப்பது புவனேஸ்வரி. தலைப்பு செய்திகள். கொரோனா தடுப்பூசி ஓரிரு வாரங்களில் தயாராகிவிடும் என்றும், முதலில் சுகாதார ஊழியர்கள், சுகாதார பணியாளர்கள், காவல்துறையினர், இதய நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள், முதியவர்கள் ஆகியோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பட்டியல் இனத்தில் உள்ள தேவேந்திர குலத்தான், கடையன், காலாடி, குடும்பன், பல்லன், பன்னாரி ஆகிய சாதிகளை உள்ளடக்கி தேவேந்திர குல வேளாளர் என்று பொது பெயரிட மத்திய அரசுக்கு பரிந்துரைக்கப்படும் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டத்திற்கு எதிராக டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக வருகின்ற 8ஆம் தேதி நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு விவசாய சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளது. செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் மைசூரில் உள்ள பிபிவி பல்கலைக்கழகத்துடன் இணைக்கும் முயற்சியை மத்திய பாஜக அரசு கைவிட வேண்டும் என்றும், செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் தொடர்ந்து சென்னையில் செயல்பட வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் கொரோனா பரவிக்கொண்டிருக்கும் நிலையில் 2021 பிப்ரவரி மாதம் தேர்தல் நடத்த சரியான சூழ்நிலை இல்லை என ஆந்திர சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக ஆந்திர முதலமைச்சர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சென்னை புறநகர் ரயில் சேவை எண்ணிக்கை டிசம்பர் 7ஆம் தேதி முதல் அதிகரிக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அதன்படி 244 320 அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளது. பிரான்ஸ் நாட்டு மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படும் என்று பிரான்ஸ் நாட்டு பிரதமர் ஜூன் காஸ்டேஸ் அறிவித்துள்ளார். சமீபத்தில் ஜப்பான் நாட்டு அரசு மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படும் என்று பாராளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கர் லண்டனில் வாழ்ந்த இல்லம் அருங்காட்சியகமாக தொடர லண்டன் கண்டென் நகர சபை அனுமதி அளித்துள்ளது. அந்த இல்லத்தில் அவருடைய புகைப்படங்களும் அவர் பயன்படுத்திய பொருட்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து லண்டன் அமைச்சர் ஜென்ரிக், இந்தியாவை கட்டமைத்தவர்களில் ஒருவரான டாக்டர் அம்பேத்கர் லண்டனில் வாழ்ந்த இல்லம் அருங்காட்சியகமாக அனுமதிக்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் 4வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து விளக்கேற்ற வேண்டும் என்று தமிழக முதல்வரும் அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் கூட்டாக வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் அருகே உள்ள கல்யாண ஊராட்சியில் புரேவி புயல் சூறைக்காற்று வீசியதில் 6 ஏக்கருக்கும் மேலாக பயிரிடப்பட்ட வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்து சேதமடைந்துள்ளது. பாதிக்கப்பட்ட சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று வட்டாட்சியர் வெங்கடேஷ் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள், தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் பார்வையிட்டனர். உரிய நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை வலியுறுத்தியுள்ளார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.